வீட்ல இவ்ளோ பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் நான் இந்த கல்யாணத்தையே நிறுத்தினேன். இப்போ உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு, ஆனா இங்க பிரச்சனை முடியல, இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. நீங்க ரெண்டு பேரும் அடுத்து என்ன செய்ய போறீங்க, எப்படி வாழ போறீங்க அப்படின்னு எல்லாரும் உங்களையே கவனிப்பாங்க. நீங்க சந்தோஷமா வாழறத பார்த்து இதே மாதிரி கல்யாணம் பண்ற நிறைய பேருக்கு நம்பிக்கை வரணும். நீங்க சரியா வாழலனா பாரு, கல்யாணம் பண்ணி அவங்க சரியா இல்ல அதே மாதிரிதான் நீங்களும் இருப்பீங்கன்னு சொல்லி இதே மாதிரி இன்னொரு கல்யாணத்தை நடக்க விடாமையே பண்ணிடுவாங்க. காதலோ கல்யாணமோ ஜெயிக்கிறது தாலி ஏறதுல இல்ல, அதுக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையில தான். உனக்கு இன்னைக்கு நடந்தது ஜெனிக்கோ நடந்தது, ஆனா அவ இப்படி வாசல்ல நின்னு திட்டலாம் வாங்கல. அவளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே 1000 பிரச்சனை இருந்தது, ஆனா உறுதியா நின்னா. அவ இந்த வீட்டுல சமாளிக்க மாட்டா, சரியா இருக்க மாட்டான்னு எல்லாரும் சொன்னாங்க, ஆனா அவ ரொம்ப பொறுமைசாலி, அவளுக்கு அன்பா இருக்க மட்டும்தான் தெரியும். எல்லார்கிட்டயும் அன்பா இருப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பா. இன்னைக்கு இங்க அவ எல்லாருக்கும் செல்லும், நீயும் அப்படி ஆகணும். உன் அன்பால பொறுமையால நீயும் சந்தோஷமா இருந்து எங்களையும் சந்தோஷப்படுத்தணும். செய்வியா?